அவர் யார் தெரியுமா? குருநாடு குருக்குளன் குந்தியின் புதல்வர், பணிவான சந்திரகுளம் பாண்டவர் ஐவர் என்பார். இரண்டு பேத்துக்கு மூத்தவர், இரண்டு பேத்துக்களையோர். ஆனால் அழகு மன்னன் பங்கினி மாத உத்திர நட்சத்திர பூர்ண சந்திர உதயத்தில் பிறந்ததால் அவளுக்கு அவருக்கு முதல் பெயர் பர்கூணன் என்று பெயர்த்தார்களாம். அர்ஜுன மகாராஜர் அவரை திருமணம் செஞ்சுக்கலாம் இருக்கிறேன். அர்ஜுன மகாராஜர் என்ன குளம்? சந்திர குளம். ஆமா, பீம் எத்தனை நாள் தங்கினாரு? எட்டு நாள் இருந்தாரு. எட்டு நாள் தங்கினாரு? அர்ஜுனனுடைய அழகை மட்டும் சொன்னாரு இல்ல, அவங்க குலத்தையும் சொல்றாரு இல்ல. சந்திரகுல பரம்பரை எப்படி உருவாச்சு, எத்தனை பேர் வந்தாங்க, அதெல்லாம் வரிசையா சொல்லு. எட்டு நாள் இந்த ஒரு சும்மா வந்து இருப்பாரு, அனைத்தையும் சொல்லு இருப்பாரு இல்ல. சந்திரகுல பரம்பரை சொல்லு. எப்படி கொள்ளக்காரா கேக்குறது நியாயமா? சந்திரகுலத்துக்குள்ள இருந்தவரை மட்டும் ஆசை வச்சிருக்கிற பரம்பரை தெரியுமில்ல, சொல்லு. தெரியாதா? அப்ப நீ உள்ள போ. இங்க இருக்கிறீங்க எல்லாம் என்னைய பார்த்து வாத்தியாருங்கிறாங்க, இங்கள சொல்றாங்களா? உன்னத்தான நாகமாணிக்கு வாத்தியாருங்கிறாங்க. சந்திரகுல பரம்பரை எப்படி உருவானுச்சு சொல்லு. நாடகம் விட்டவங்க விடிய காலையில காசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காதீங்க. அதாவது ஆதியில் முதலில் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அமிர்தம் கழிந்தார்கள். அதில் விசும் அக்னி சுவாலி போல் வீசியது. அந்த நேரத்தில் பரமனுடைய ஜடாமொழியில் இருந்த சந்திரன் புதன் என்பனை பெற்றார். புதன் புரூரமனை பெற்றான். புரூரமன் ஊர்வசை கூடிய ஆயு பிறந்தான். ஆயுக்கு நகுசன் பிறந்தான். நகுசன் அகஸ்த சாபத்தால் பாம்பானார். நகுசன் உலகத்திற்கும் போது யாயாதி பிரியாதி சயாதி என்ற மூன்று பிள்ளைகளை பெற்றார். அதன் முதல் பிள்ளை யாயாதி ராஜன் அசுரர் குலகுருவாகிய சுக்கிர பகவான் குமர்த்தி ஆகிய தெய்வானிய மணந்து இரண்டு பிள்ளைகளையும், பிடவன் மகனாகி சன்மிஷ்டை கூடி மூன்று புத்திரரையும் பெற்றார். யாயாதிக்கு சன்மிஷ்டிக்கு பிறந்த புருருடன் கேகராஜன் புத்திரி கோசலையை மணந்து ஜனமேஜயனை பெற்றார். ஜனமேஜயன் விந்தை என் கண்ணிகை மணந்து பிரசனை பெற்றார். பிரசுரன் சக்தி என்ற பெண்ணை புணர்ந்து சயாதி பெற்றார். சயாதி பான்மதி சேர்ந்து சர்பபவனை பெற்றார். சர்பபவன் வசதத்தரையாக சூதையை கூடி குரோதனை பெற்றார். குரோதன் கருத்துவ மணந்து தேவாவை பெற்றார். தேவாவை ஒரு கண்ணிக மனது அரிசிகனை பெற்றார். அரிசிகன் உரிசிகனை பெற்றார். உரிசிகன் தவங்கன்பு தல்வி சுவாலியா தேவி மணந்து மதிவானனை பெற்றார். மதிவாணன் சரஸ்வதி என்னும் நதியில் மூழ்கி அந்த நதி பெண்ணுருவமாக அந்த பெண்ணை மதிவாணன் சென்று திடன் என்ற ஒரு ஆண்மகனை பெற்றார். திடன் காளியந்தி போகித்து நீலனை பெற்றார். நீலன் இந்திரமாலை புணர்ந்து துஷ்யந்தனை பெற்றார். இவரால் சந்திரகுல உற்பத்தி. அதாவது துஷ்யந்தனால் சந்திரகுல உற்பத்தி. விஸ்வாபுத்திரருக்கும் மேனைக்கும் பிறந்த சகுந்தரா தேவி துஷ்யந்தன் சேர்ந்து பரதனை பெற்றார். பரதன் கேக நாட்டரச மகள் சந்தையை கல்யாணம் செய்தார். அதன் பிறகு சந்திர குலம் சந்திர வம்சம் என உருவானது. வரதனுக்கு சனதைக்கும் பௌமன் பிறந்தான். பௌமன் தசான வர்த்தகன் மகள் விசையை கூடி சுரேந்திரனை பெற்றார். சுரேந்திரன் பீமராஜன் மகள் கௌசல்யா தேவி மணந்து அஸ்தனை பெற்றார்கள். அஸ்தராஜன் ஆண்டதால் அந்த நகரத்திற்கு தான் அஸ்தினாபுரம் என்று பெயர் சூட்டினார்கள். அஸ்தன் சூரக்கேத மகள் சந்திரவதியை கூடி நிகம்பனை பெற்றார். நிகம்பன் உருக்கா தேவி, விசாலா தேவி, கௌசல்யா தேவி என்ற மூன்று பெண்களை மணந்து அதில் 124 பிள்ளைகளை பெற்றார்கள். அதில் சவர்ணன் மட்டும் ஆட்சி புரிந்தார். சவர்ணன் சூரியன் மகள் தபலியை கல்யாணம் செய்தார். அந்த கல்யாணம் வசிஷ்டர் குருவால் ஏற்பட்டதால் அதில் இருந்து பிறந்தவர்கள் குரு என்று அழைக்கப்பட்டார்கள். குரு மரணநேதாதிபதியாக சுவாலி மனம் புரிந்தார். குரு யாகம் செய்த இடத்திற்கு தான் குருசேத்திரம் என்ற பெயர் வந்தது. குருவுக்கு பரிசித்து பிறந்தான். பரிசித்து கேகையின் புத்திரி சுபத்திரை கூடி பிரதமனை பெற்றான். பிரதமன் பீமராஜன் மகள் சனந்தையை கூடி தவாபி சந்தனன் என இரண்டு பிள்ளைகளை பெற்றார்கள். சந்தன மகாராஜன் பட்டத்துக்குரியவனான சந்தன மகாராஜன் பாக்கிரீதியை கூடி பீஸ்மரையும் அப்பால் மச்சை கந்தியை கூடி சித்ராங்கதன் விச்சத்திர வீரன் என இரண்டு பிள்ளைகளை பெற்றார். சித்ராங்கதன் யுத்தத்தில் மறைந்தான். விசித்திர வீரியின் காசிராஜன் மகள் இருவரையும் கல்யாணம் செய்து பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு வேதை வேசர் அம்பி அம்பாள தாரின மூன்று பெண்களை மூன்று இரவு கூடி மூன்று ஆண் பிள்ளைகளை பெற்றார். அது யார் தெரியுமா? முதல் நாள் அம்பிகையை கூடி திறந்த மன்னனும், இரண்டாவது நாள் அம்பாளியை கூடி பாண்டு மகாராஜனும், மூன்றாவது நாள் தாதியை கூடி விதுரனை பெற்றெடுத்தார்கள்.
அதன் பிறகு காந்தார தேச அரசன் சுவேதராஜன் மகள் ஆகிய காந்தாரியை தரத மன்னன் திருமணம் செய்து எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? எத்தனை பேர்? துரியோதன, துச்சோதன, துச்சுரசன், துன்முகன், சகன், சமன், விந்தன், அணுவிந்தன், துருவாகன, சுபாகு, துஷ்பதரசன், துஷ்யந்தன், சித்திர ஜோதி, துஷ்கர்மன், வின்சதி, விகர்ணன், சலசந்தி, சுலோசன், சித்திர அசவன், சாரு சித்திரன், சாரசன், துன்முரசன், இப்படி சொல்லக்கூடிய துரியோதினாதிகளும் நூறு பேர். பாண்ட மகாராஜன் குந்தி மந்த ஆரே மணந்த பாண்டவர்கள் ஐவர்கள். அந்த ஐவர் ராஜாக்களே நடுப்பிறந்த நாயகனாகிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்ய வேண்டும் என்று அன்று நாள் முதல் இன்று நாள் வருகிறன் வலிமீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் நாட்டாண்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா சொன்னா உடனே திருமணம் செஞ்சு வச்சுட்டு போறாரு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இது வந்து உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், என் தந்தை யாருக்கு தெரியக்கூடாது. அப்படியா? ஆமா. எங்கிட்ட சொல்ல அட்டாத மேல உட்டாத பேஞ்சாலும் சரி, வீட்ட கூட எடுத்துக்கிட்டு ஊரு பூரா சொல்லுவா, தவிர உங்க அப்பா கூட மட்டும் நான் சொல்லுவேன். வேலை விட்டு வேலை விட்டு தூக்கிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? தந்தை யாரு கூட நான் சொல்லக்கூடாதுன்ற காணாமல் போயிரு, என்னோட சிரம காணாமல் சொல்லக்கூடாது. என் தந்தை யாருக்கு அர்ஜுனனுக்கும் பகை. தந்தையாருக்கு அர்ஜுனனுக்கும் பகை? ஆமா. அப்ப எப்படி உங்க அப்பா அர்ஜுனனுக்கு மட்டும் பொண்ணு கொடுக்குறன்னு சொன்ன? அதாவது ஏன் கொடுக்கறன்னு சொன்னாரு? என்ன காரணம்? அர்ஜுனனுக்கு மட்டும் பொண்ணு கொடுக்கறன்னு சொன்னாரு. பீமனுக்கு, அதாவது பீமனுக்கு முதல்ல பீமா நினைவே கல்யாணம் செஞ்சு கண்ணாரு. பீமா கல்யாணத்துக்கு வந்தால் பாதாள லோகம் எப்படி நாளும் வருமா? அர்ஜுன கொண்டு விடலாம் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு. உங்க அப்பா ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கலாம்னு ஐடியா. பாண்டவரை உயிரோடு அழித்து விடும் என்று ஏன் காரணம்? என்ன காரணம்? அதாவது காண்டாவனத்தை தகனம் செய்கின்ற போது என் அண்ணன், தம்பி, மாமன், மைத்தனன், உற்றார், உணிவுடன் சொந்த மனித அனைவரும் செத்து மடிந்தார்கள், மாண்டு மடிந்தார்கள், நெருப்பிலே தீயிலே கருகி விட்டாங்க. அதனால எப்படியாவது அர்ஜுன் கொல்ல வேண்டும் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற. அதனால நான் பேசிட்டு சொல்லிடாத. பார்த்தாவே அதனால தாய் தந்தையை பார்க்கணும், புறப்பட போகலாம், நேரம் நம்ம பிள்ளைய பக்கத்துல இருக்கும் போது இப்படி பேசுறானே? நாம அன்னைக்கு 500
எங்கள் திருவடியை பணிந்துபடினால் என்றும் சுகமாகவே தீர்க்காசமாக வாழக்கடுவது கண்ணி. இருந்த போதும் இந்த நேரத்தில் மகள் ஆகிய உழுவி நீங்க அளித்த விஷயம் என்ன காரணம் அப்பா? தேவி, இந்த காரணத்தை மகளிடத்துல நன்றாக ஓத வேண்டும். உண்மைதான், ஏற்கனவே நான் பேசி முடித்த காரியத்தை மகளுக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்கிறீங்களா சுவாமி? உண்மைதான். அப்படிங்களா? ஆகட்டும். அதாவது சரியா, அதாவது நாகப்பம் கொடுக்கறது முனியப்ப கொடுக்கறது நாகப்பம் பேர்ல நாகப்பம் எப்படி நாட்டை கிண்ணா?